பொன்னியின் செல்வன் அதாவது பாகுபலி கேஜி பரிசியில் தமிழ்நாட்டு படைப்பான பொன்னியின் செல்வன் நிச்சயமாக இந்திய சினிமாவே பெருமைப்படுற அளவுக்கு அந்த படத்தை மிக பிரமாண்டமாக இயக்கியிருக்காரு நம்ம இயக்குனர் மணியத்தரம் அவர்கள் இந்த படத்துக்கு ஐநூறு கோடி பட்ஜெட்னு சொல்கிறாங்க இதோட முதல் பாகம் செப்டம்பர் முப்பதாம் தேதி ரிலீஸுன்னு அறிவிச்சாங்க ஃபஸ்ட்டுக்கு மோசல்லாம் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இந்த நேரத்தில் தான் நம்ம ரெட் ஜெயின் நிறுவனம் உதயஸ்டாலின் அவர்களோட அந்த ரெட் ஜெயின் நிறுவனம் தான் இந்த படத்தில் தியேட்டர் லைட்ஸை வந்து வாங்கியிருக்கலாம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஐநூறு கோடி பட்ஜெட் இருக்குது இல்லைங்களா இந்த பட்ஜெட்டில் ஏஆர் அம்மன் பல கோழிகள் சம்பளம் அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த இசை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா இசை அமைப்பு இசை கோர்வை அந்த இசை குழுவுக்கே பார்த்தீங்கன்னா இது ஆன செலவு என்ன பில் அப்படின்னா சுமார் இருபது கோடி அப்படிங்கிறாங்க அதாவது இசை புயல் ஏஆர் அம்மனுக்கு ஒரு மியூசிக் லெட்ரா அவருடைய சம்பளம் தனி அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் அந்த ஆர்கெஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸுக்கு வாடகை அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வாடகை அவங்களோட போக்குவரத்து செலவு இதெல்லாம் சேர்த்தி அந்த இசைக்குழுவுக்கே ஒரு பட்ஜெட் அப்படின்னா இருபது கோடிங்கிறாங்க ஆனாலும் லைக்கா அசரவே இல்லையா இந்த ப்ராஜெக்ட் செம்மையாக வரணும் கண்டிப்பாக ஒரு தமிழ் படைப்பு இந்தியா மட்டும்தான் உலகை தாண்டி பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணிக்கோங்களாம் ஸோ இந்த செலவு பற்றி நம்ம கவலையே பொன்னியின் செல்வன் வந்து எங்கள் கம்பெனி தயாரித்த படம் அப்படின்னா இதை விட எங்களுக்கு பெரிய பெருமை கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் நிச்சயமாக அவங்களோட நல்ல எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை வந்து இந்தியா முழுக்க குவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை பற்றி கருத்தை கான்பாஸ் சரிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்